ஆமா
வாங்க வாங்க கூப்பிடு. மாமா வாங்க, எங்க இருக்கீங்க? என்ன என்னடி வந்ததுல இருந்து மிருதங்கக்கார மூத்திரம், தலைக்கார மூத்திரம், வெட்டிக்கார மூத்திரம், ஒரே வீசல கடையாவே இருக்கேன். வயசுக்கு வந்துட்டியான்னு என்னைய வேற சொல்லிக்கிறான். உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போயிடும். ஏண்டாடே அவன் கேள்றீனா என்னைய கேள்றீங்கறியா? அதெல்லாம் இருக்கட்டும். ஏண்டி அப்பா உங்ககிட்ட வந்தாரா? என்ன வந்தாருல்ல? பண்ணி என்ன சொன்னாரு? காட்டிக்கிட்டே போக சொன்னாரு. காட்டிக்கிட்டே போக வேண்டியது தானே? கண்ணு கருத்துமா காவல் திறந்து காட்டுக்கு காவலுக்கு போக சொன்னாரு. திறமை காட்டி சொல்லு. ஆமா சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ யாரு காதலிக்கிறியா? மே நிஜமா தானா? ஆமா. யாரு காதலிக்கிற? வீரசேவ அம்மாவ. குளிக்க போனியாமே, ஆத்துல நாலஞ்சு பேர் உங்க கூட சேர்த்துக்கிட்டு குளிச்சாங்களாமே, நிஜமா தானா? நிஜமாதான். என்னடி வெக்கம் இல்லாம நிஜமா தானே அப்படிங்கிற? ஆமா சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அவர் வர்றதுக்குள்ள உன் மனசுல உனக்கு ஆசை இருக்கும்ல? உன் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா? என் நெஞ்சுக்குள்ளே ரெண்டு பழைய துணின்னு சொன்னா புரியும். இதெல்லாம் ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. சரி வேற பாருப்பாரு. பூவே பூச்சூடவா, நெஞ்சில் பட்டிச்சவா. ஏன் என்ன சொசைட்டியா வச்சு நடத்துறாங்க? அது எதுக்கு நீ ஏன் நெஞ்சில பேசுற? விளக்கமாறு வெறி எடுத்து போயிரும் பாத்துக்க. சொல்றேன் இதெல்லாமே வந்து உண்மையிலே பெட்டிக்காரோட ட்ரைனிங். அம்மா இங்க வாத்தியார் தானே? கடவுளே, காலையிலக்குள்ள நெஞ்சு அடைக்க வைக்காம விடமாட்டான் போல இருக்கு. தால் ரோட்டு தரேன், என்னத்தான் செய்யறதுன்னு தெரியலையே. இவனை வச்சு விடிய விடிய ஈஸியா இருப்பான் போல இருக்கு. சரி நீ வந்துட்ட, நான் வந்துட்டேன். அம்மா வருவாங்க. அம்மா வந்தாங்கன்னா அடக்க கொடுக்கமா இரு. சீக்கிரமா அம்மா. அம்மா அம்மா வாங்க வா.
என்னம்மா இல்ல அம்மா இதுல ரெண்டாவது வணக்கலாரா இருக்கா இல்ல அம்மாவுக்கே அந்த மோத வச்சுதான் நார ஓடிக்கிட்டு மூஞ்சு போறே உடைக்க போட மாட்டேன் போல இருக்கேன் ஏடி ஒரு பெத்தான் என்ன சொல்லியிருந்தாங்க
விதவிதமா எடுக்கிறீ என்எல்சியும் போய் கருவுல போய் போடுமா ஆளோட லோலோலாம் எப்படி கிட்டத்தட்ட 7 மாசத்துக்கு முன்னாடி நாடகம் வச்சு சத்திபாரதியே வேணும் மையன் நெட்டா வேணும் எங்க அண்ணன் தரவணி வேணும் என் தம்பி தரவணி வேணும் கூழு ஜாமீன் வரணும்னு இப்படி கேட்டிருக்காங்க கீழப்பிரியண்ணே இப்படி தீமை போட்டு விட்டு நீங்க நோலோலாம் அப்படியே முடிச்சு உள்ள வரலாம் பாக்குறீங்களா துளசிய ஒரு குடுப்பு குடுத்தா கீழப்பட்டா நீங்க ஆளோட போடுங்க போறா போங்க அது எங்களுக்கு தேவையில்ல ஆனா வள்ளி ஆடணும் என்னடா தம்பி வள்ளி ஆடணும் இல்லையா நீங்க திருவிழா வைங்க வைக்காம ஆட்டம் போட்டே ஆகணும் என்ன அவர்களை சந்தோஷப்படுத்தும் வகை நம்ம வேலை செய்வோம் அவரை தேரோ இப்ப
கைலாயம் சென்று
எனது மாமல் மாமியாக பண்ண பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசி பெற்று பிறகு பார்க்கல சென்று எனது பாட்டல் சிவன் நாராயண தேசத்தின் காரணம். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகம் இல்லை என்பார்கள். அந்த அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் சகல விதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமியை தொடர்ந்து ஆசி பெற்றேன். இப்படி கலைமகள் கலைமகள் மணிமகள் படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துறையை பெற்றுவிட்ட இந்த நாள் மகிழ்ச்சிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கடகம் செய்யப்படுகின்றார். அன்பின் மகள் விளக்கை ஏற்றி வைத்து
காண்பது நன்று, நலவிக்க நல்லோசல் கேட்பது நன்று, நல்லார் குணங்கள் வரிப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று என்று இன்று நல்ல உள்ளங்களை நாடி தேடி வந்திருக்கும் நடுநிசி வேளையே இறைவன் வகுத்த நீதி பிரகாரம் அனைத்து மக்களும் இரவிலே தூங்குவது இறைவன் வகுத்த நீதியாக இருந்தால் நாமெல்லாம் இன்று விழித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணன் புகழ்வாடுவதை ஏனென்றால் ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை எங்கெல்லாம் முழங்குகிறார்களோ அதை கேட்பதற்கு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லக்கூடிய ராம பக்தனாக அனுமன் இந்த உருவத்திலே எங்காவது ஒரு உருவத்தில் அமர்ந்து இந்த ராமஜெயத்தை கேட்டுக் கொண்டிருப்பாராம். அப்பே ராமநாமத்தை நான் மாறும்பொழுது அயர்ந்திருக்கக்கூடியவன் யார்? என் பாட்டன் கண்ணன் உறங்கலாமா? அவனை எழுப்ப வேண்டும் என்றால் இந்த ஆயுர்வாதி கண்ணனை அழைத்து போடுமா? ஆயர்பாடி மாளிகையில் தாயடியில் கன்றினை போல் மாய கண்ணன் முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய நான்கு வகை நிலத்தை கடந்து
குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு இடத்தை இருந்திருக்கட்டும். குறிஞ்சி என்று சொன்னாலே குழுகுழு பாளையம், குழுகுழு பாளையத்தை நமக்கெல்லாம் வருகிறது. என்ன செய்வது, இந்த வேர்வை இருக்க, இந்த வேர்வை மனிதனுடைய உடம்புல வந்தா வேர்வன்றான், கண்ணது வந்தா கண்ணீர்ன்றான், மூக்கிலிருந்து வந்தா சளி, வாயிலிருந்து வந்தா எச்சில், உள்ளே உடம்புல ஒன்றால் ரத்தம், வெளியிலே கழித்து விட்டால் சிறுநீர். இன்னும் இன உற்பத்திக்காக ஒரு ஆணு பெண்ணு இருந்தால் அதுக்கு பெயர் விருந்து. மொத்தத்துல தண்ணி ஒருத்தர வாழ இருக்கு, தண்ணீர்ன்றது ஒரு வார்த்தை தான். ஆனா உடம்புக்குள்ள போகும்போது எத்தனை விதமான நாமங்கள் பெயர்பெறுகள் பார்த்தீர்களா? அப்பேற்பட உருத்துலிருந்து உலகத்துக்கெல்லாம் இந்த தாய் 10 மாதங்கள் சுமந்து கருவறையிலே நம்மளை ஈடுபடுவதற்கு தாயாக விட்டார். அப்பேற்பட்ட தாய் இந்த உலகத்திலே எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்ல வராவதும் தீய வராவதும் அன்னை வளர்ப்பது என்பார்கள். அப்படி அடிப்படையில் பார்க்கப்படுது, எந்த குழந்தையும் பிறந்து விட்டாலும் ஒரு குழந்தை பறக்கப்படுது, கண் குருடாகவோ காது செவனாகவோ வாய் ஊமையாகவோ கார்பிகாத கல்வியாக்கும் மூலமாகவோ பிறந்து விட்டார். எந்த தாயும் வெளிப்பதனை மறப்பதில்லை. ஆனால் அதே சமயத்தில் அறிதோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ நாங்கள் செய்த சகலமாக இருக்கக்கூடியவள் அவர்களை ஆதிபராசக்தி, வாடிவராணி, நித்திய கல்யாணி, பக்தர்கள் கூலி, ஜெயவீரி, கங்காதரி, பரிமலைவேரி, திருநீத்திரி, ஆரணி, பவனகாரணி, அநாதர் அச்சலி, கௌரிவேரவி, அழித்து விடுவார். அப்பேற்பட்ட தாயை தொழுது நல்வழி எழுவோம். நாராயணன்
Hello.